கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த இலக்கியம் என்ன இந்தி திணிப்பா? கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த இலக்கியம் என்ன இந்தி திணிப்பா? ஆனாலும் கேட்டு பாருங்கள், செவிகளில் ஒட்டும் தமிழ் இருட்டுக்கடை இனிப்பா. தலைமை கவிஞன் என்றால் அதன் புரோட்டோகாலாய் உட்கார்ந்து வாசிக்க வேண்டும். ஆனாலும் ஒன்று, எழுதிய கவிதை என் தலைவனுக்காக என்பதால் நான் உட்கார்ந்து வாசித்தாலும் நின்று வாசித்தாலும் அந்த கவிதை நிமிர்ந்து நிற்கவே செய்யும். அரங்கம் நிரம்பிய சான்றோரே, கலைஞரின் எழுத்தை மூச்சுக்குள் சுமந்து நாடி நரம்பெல்லாம் மொழிவெறி ஊறி போன கழகத்தின் மூத்தோரே, திராவிடன் மாடல் ஆட்சியை திசையெல்லாம் தெரிக்க விடும் தளபதியாரின் தம்பிகளே, கருப்பு சிவப்பு தும்பிகளே, அனைவருக்கும் அவை வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களே, என் சக கவிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் சபை வணக்கம். ஆயிரம் வணக்கங்கள் அடுக்கடுக்காய் சொன்னாலும் வணக்கங்களுக்கெல்லாம் முதல் வணக்கம் ஆசான் வணக்கம். எங்கள் கந்தர்வ தமிழகத்தின் கவிதை சிம்மம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே. எனக்கு தெரிய உங்களை பற்றி நான் முதல் முறை பேசும் மேடை இது. என் வாலிப வயதுகளில் பல பேரழகிகளின் புகைப்படங்களை விட இந்த பேரரசனின் புகைப்படத்தை ரசித்ததுதான் அதிகம். என் கல்லூரி நாட்களில் முகத்தில் பரு முளைப்பதற்கு பல பெண்கள் காரணம், மனத்தில் கரு முளைப்பதற்கு ஒரு ஆண் தான் காரணம். இந்த கவிராஜன் பேனா மைதான் என் கனவுகள் குடித்த எழுத்து தாய்ப்பால். அவரை விட அவரை அதிகம் நேசிப்பவர்களில் அடியேனும் ஒருவன் என்ற உரிமையோடு அவரை வரவேற்கிறேன். எங்கள் பாட்டரங்கை பார்வையிட வந்திருக்கும் பட்டத்து நாயகனே, பாட்டுலகை ஆள்பவனே, கம்பீரம் என்ற வார்த்தையை படித்திருக்கிறேன். உன் உருவில்தான் கம்பீரம் என்ற வாழ்க்கையை பார்க்கிறேன். ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய பேரிடம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உன்னிடம்தான் கற்றுக்கொள்கிறோம். சங்க இலக்கிய விழுமங்களின் சர்வமே எந்த சபையையும் வியக்க வைக்கும் கர்வமே. உன் கவிதையில்தான் என் அறிவு மூப்படைந்தது, அன்றாடம் அதில்தான் என் தமிழ் பூப்படைந்தது. கருவாச்சி அரைத்த அம்மிக்கல்லுக்கிடையே கணன்று கிடந்த தங்கமே. தமிழை எப்படி பேச வேண்டும் என்று செதுக்கி கொடுத்த சிங்கமே. நீ ஹலோ என்று உச்சரித்தால் கூட அடே என்று எச்சரிப்பது மாதிரி இருக்கிறது. விரல் வளத்தில் மட்டும் நீ வீரன் அல்ல, குரல் வளத்திலும் நீ தீரன். அதனால்தான் கலைஞர் உன்னை தன் பிடியில் வைத்திருக்கவில்லை, தன் மடியில் வைத்திருந்தார். பெரிய குலத்தில் பிறந்த ராட்சச சுறாவே, கலைஞர் தன் தோளில் வைத்து வளர்த்த கவிதை புறாவே. ஏழெட்டு ஆண்டுகள் கலைஞரோடு நெருங்கி பழகிய எனக்கே கலைஞர் எனக் கேட்டால் இதயம் கழுத்து வரை எம்பி குதிக்கிறது என்றால், 40 ஆண்டுகள் அவர் நடையோடு நடைபழகி, தடையோடு படைபழகி, கடையோடு தமிழ் பழகி, மடையில்லா மனம் பழகிய உமக்கு எத்தனை குதூகலிக்கும். கலைஞர் என்னும் புத்தகத்தில் கவிப்பேரரசு அவர்கள் ஒரு அத்தியாயம் அல்ல, அவர் ஒரு பாகம். கலைஞருக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த கடைசி தமிழ் கம்பீரமே, கவிஞன் எனும் பீடத்தில் அமர்ந்து ரசவாதம் செய்யும் ராஜகோபுரமே. ஒரு எரிமலையை குடிக்கும் தாகத்தோடு வந்தவன் ஒரு தீக்குச்சியை கிழித்து திருப்தி அடைந்து கொள்வது மாதிரி உமக்கான முகமன் கவிதையை முடிக்க முடியாமல் முடிக்கிறேன். உங்கள் தலைமையில் நான் கவிதை வாசிக்கும் நாள் வரும். அது வெறும் நாளாக இருக்காது, கவியரங்கின் திருநாளாக இருக்கும். கருக்கருவா மீசை கொண்ட கவிதை தீரரே, ரொம்ப தூரத்திலேயே இருக்கும் எங்கள் துரோணரே, உங்களை அளவில்லாமல் நேசிக்கும் ஏகப்பட்ட ஏகலைவன்களின் ஏகபோக வணக்கங்கள். அடுத்து விழா நாயகர்கள் பலர் இருப்பார்கள்,
ஆனால் எல்லா இலக்கிய விழாக்களின் நாயகராக இருப்பவர்தான் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள். 24 மணி நேரமும் புத்துணர்ச்சி நீங்கா புன்னகை பூங்கா அண்ணன் மாசு. அன்றாடம் பூக்கள் கண்விழிக்காத வைகரை இந்த புத்தகப்பூ கண்விழிக்கும். கடிகாரம் பார்க்க அவசியமே இல்லை. அண்ணன் மாசு அவர்கள் ஓடுகிறார் என்றால் அதிகாலை 5 மணி, அவர் துயில் கொள்ளப் போகிறார் என்றால் நடுநிசி 12:30. 20 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருக்கும் இயக்கத்தின் பாட்டாளி, பொதுநல போராளி. அறிவாலயத்தை சுற்றி 1000 பறவைகள் பறந்தாலும் அவர்தான் அதில் ராஜாளி. செல்வாக்கு கொண்ட ஆளுமைகளை பார்த்துள்ளோம், ஆனால் சொல் தவறாத சொல்வாக்கு கொண்ட ஆளுமை அன்பு அண்ணன் மாசு அவர்கள். பதவி என்பது இவருக்கு கண்கவர் பொன்னாடை அல்ல, பிறர் கண்ணீர் துடைக்கும் கைக்குட்டை. காசுக்காக வருபவர்கள் இங்கே யாருமே இல்லை, அண்ணன் மாசுக்காக நிரம்பிய சபை இது. நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நல்ல மனிதனை சம்பாதிப்பவன் உலகின் பணக்காரன், வெறும் காகிதத்தை சம்பாதித்து வைத்திருப்பவன் உலகின் ஏமாளி. மாசு அவர்கள் மனிதர்களை சேமித்து வைத்திருக்கும் மாமனிதன். பொதுவாக அலைபேசிகளில் டிவிபைகளின் அழைப்புகளை மட்டுமே எடுத்து விடை சொல்வார்கள் பிரபலங்கள். ஆனால் அடிமட்ட தொண்டனின் அழைப்போசை கேட்டாலும் மதித்து பேசும் மந்திரி இவர். பல பேருக்கு புத்தகங்களை மட்டும் வாசித்துவிட்டு எழுத்தாளனை கிழிக்கும் பழக்கம் இருக்கிறது. ஆனால் மாசு அவர்கள் கவிதைகளை வாசிப்பவர், கவிஞர்களை நேசிப்பவர். இவர் நாட்காட்டியில் மாத்திரம் மார்ச் 1 தான் தமிழர் திருநாள், ஜூன் 3 தான் தீபாவளி. மாசு அவர்களை பற்றி மனந்திறந்து சொல்கிறேன், பதவி என்ற ஒன்றை அவர் எப்போதுமே தேடியதில்லை, அவரிடம் உதவி என்று கேட்டோர் முகம் எப்போதுமே வாடியதில்லை. இவ்வளவு வலிமையாக ஒரு அமைச்சர் இருக்க முடியுமா என வாழ்பவர் ஏராளம் இருக்கிறார்கள். இவ்வளவு எளிமையாக ஒரு அமைச்சர் இயங்க முடியுமா என வாழ்பவர் இவர். அண்ணன் மாசுவின் கால்களுக்கு வானமே எல்லை. அவர் கால் தடம் பதியாச்சாலை உலக வரைபடத்திலேயே இல்லை. ஓடுகிறாள் ஓடுகிறாள் உலகின் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுகிறாள் என்றெழுதிய கலைஞர் இன்று எழுதியிருந்தால், ஓடுகிறார் ஓடுகிறார் மாசு உலகத்தின் உயரத்திற்கே ஓடுகிறார் என்று எழுதியிருப்பார். மராத்தான் மன்னரே, மக்கள் மனதில் விண்ணரே, மாண்புமிகு அமைச்சரே, மகத்தான வணக்கம். கலைஞர் 99 கவியரங்கம். கலைஞரே ஒரு கவியரங்கம் தான். 40வது வயதில் அவர் எழுதிய 40 வரிகளை சொல்லுகிறேன். புறநானூற்று பாடலுக்கு சங்கத்தமிழ் விளக்கம். குடிசைதான் ஒரு உரத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும். புலியின் குகை நிலை அழகில்லை புதுமையல்ல, கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை ஆங்கே. இல்லத்து வாயிலிலே வெள்ளத்தை சிறிது கலந்து கிண்ணத்துச் சோற்றை எள்ளி பிடியண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிழவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு சீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி. மூச்சுக்கு மூச்சு முதலில் இடைவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றான் அந்த கிண்டலுக்கு பெயர் உனக்கு எடுத்து தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல வாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு. மடிந்தான் உன்மகன் களத்தில் என்றான், மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கணவே. தாயம் மாடுகையில் காய்களை இழப்பதோடு களமும் அதுதான், கலருக காயம் முதுகிலா மாறுவிலா என்றான். காயம் முதுகில் என்றால் கிழவி துடித்தனர் இதயம் வெடித்தனர் முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடிக்கினர் உயங்கும். அங்கே செந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். புரட்டி பார்த்தால் மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாள் இங்கே அவன் நாக்கெங்கே என்று நிறைவு செய்திருப்பார் தலைவர். கலைஞர் என்பது வெறும் உருவம் அல்ல, அது தமிழன் என்று தன்னை உணர்பவனுக்கெல்லாம் தசைக்குள் நிரம்பிய கர்வம். கலைஞர் என்பது பட்டம் அல்ல, அது தமிழன் தன் தலைக்குத்தானே கட்டிக்கொண்ட பரிவட்டம். ஒரு நினைவலைக்குள் மூழ்குகிறேன். நான் சொல்ல சொல்ல நீங்களும் வருவீர்கள் அந்த இடத்திற்கு மெல்ல மெல்ல. மாபெரும் மைதானம்,
காணும் இடமெல்லாம் கருப்பு சிவப்பு கொடிகள். ஆரம்பம் முதலே கூட்டம் இடம் பிடிக்க சுற்றும். காலை 10 மணி முதலே ஒரு ஆர்ப்பரிப்பு பற்றும். ஒரு காந்த புயலை சுமந்து கொண்டு தூரத்தில் ஒரு வெள்ளை நிற மகிழுந்து ஆடி அசைந்து வரும். அதன் கதவு திறக்கும். ஒரு தானியங்கி நாற்காலி இறங்கும். கிராமம் நகரம் மிதிவண்டி பொதுவண்டி வேர்க்க விறுவிறுக்க இளைஞர் முதல் கிழவர் வரை 20 லட்சம் விழிகள் அந்த முகம் காண ஏங்கும். முன்னால் மறைக்கும் தலைகளை தள்ளி முட்டி மோதி பார்ப்பார்கள். பத்திரிகையாளர் ஓரிடம் கூடி பளிச் பளிச் என வெளிச்சம் வீச, கோடி விண்மீன் கொட்டியதோ என கூடாரமே கூச, இமயத்தை அசைத்து இருசக்கர வாகனத்தில் வைத்து தகதகவென அந்த தங்கச் சூரியனை அரங்கத்திற்குள் அழைத்து வருவார்கள். எங்கிருந்தோ ஒரு அசரீரி குரலாய் அனீஃபாவின் குரல் ஓங்கி ஒலிக்கும், ஓடி வருகிறான் உதய சூரியன் என்று. அப்படியே கிழக்கை இதழாக்கி ஆகாயத்தை 5 விரலாக்கி அந்த 1000 சுடர் கொண்ட அறிவாலய நாயகனின் கைகள் அசையும். நாடி நரம்பு எக்கு தசைகள் ஊன் உயிர் உடம்பெல்லாம் முறுக்கேறி நிமிரும். அடேங்கப்பா, அதுதான் என் தலைவனின் தனித்துவம். காண கிடைக்காத காட்சி அது. மூக்கருணாநிதி, பிறப்பு இறப்பு என முடித்துவிட முடியாது உன்னை. சர்க்கர நாற்காலி விட்டு அந்த சரித்திரம் நிமிர்ந்திருக்கிறது. எத்தனையோ பேசினார்கள், பேர் பேசுவார்கள், அதில் தமிழ் கேட்கும். ஆனால் கலைஞர் பேசுவார், அதைத்தான் தமிழே கேட்கும். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. கலைஞர் எழுதினார், அது கலைஞருக்கே நடந்தது. எவனுக்கும் அடங்க மறுத்த ஒரு மனிதனின் இதயம் தான் அடங்க நீதிமன்றத்தில் நின்றது, நீதியை வென்றது. அது புதைக்கப்பட்ட இடம் அல்ல நண்பர்களே, பகுத்தறிவு விதைக்கப்பட்ட இடம். 200 நூற்றாண்டுகளை அளந்த அந்த இமாலய தலைவன் சர்க்கர நாற்காலியோடு சாய்ந்து விடவில்லை. சர்க்கர நாற்காலி விட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். தளபதி என்கிற புதிய உருவத்தோடு, தமிழினமே நிமிர்ந்து நில் பெரிய கர்வத்தோடு என்ற பிறந்தநாள் வணக்கங்களை தெரிவித்து என் முதன்மை கவிதையினை நிறைவு செய்கிறேன். நன்றி.